அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எல்லா பெண்களுமே அவசியமாக வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பறக்குது. முதல் வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வந்து பறக்கலைங்க. இது பார்த்திங்கன்னா வளர்பிறை பிரதோஷத்தோட சேர்ந்து பறக்குது. ஒவ்வொரு முறையும் மாதத்துல ரெண்டு முறை பிரதோஷம் வரும், வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னு. ஒவ்வொரு கிழமையில வரும்போது ஒவ்வொரு சிறப்பு. அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை நம்ம சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா என்னென்னவெல்லாம் நமக்கு வேணுமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இந்த சுக்கிரவார பிரதோஷம் வரக்கூடிய இந்த நாள்லயே நமக்கு ஆடி மாதத்தின் முதல் வெள்ளியும் அமைஞ்சிருக்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய நாள் தான். இது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுவும் ஆடி மாதம் அப்படிங்கும்போது அம்மனுக்கு உகந்த மாதம், அதாவது எல்லா பெண் தெய்வங்களுக்கும் உகந்த மாதமா வந்து கருதப்படுது. இந்த மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை எல்லா திதிகளுமே எல்லா நாட்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு வந்து சொல்லலாம். முழுக்க முழுக்க இறைப்பணிக்காக இறை வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் வந்துட்டு சுபகாரியங்கள் எல்லாம் எதுவும் செய்யறது கிடையாது. தினந்தோறும் வீட்டில் தீபம் ஏற்ற முடியாத பெண்கள் கூட செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேளையாவது வீட்டில் வந்து தீபம் வந்து ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றக்கூடிய தீபம் எதுவாக இருந்தாலும் அது நெய் தீபமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த நெய் தீபத்திற்கு வந்து பணவசிய சக்தி உண்டு. மேலும் இந்த நெய்யினுடைய நறுமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால தான் நம்ம சேனலில் நிறைய பதிவுகளில் வெள்ளிக்கிழமை நாளில் நெய்யை வந்து உங்களுடைய சுக்கரமேட்டு பகுதியில் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுலாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். அது மாதிரியும் கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு நாளைக்கு பண்ணலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி, அதாவது இந்த மாதம் நமக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை வருது. அதனால எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே நீங்க இந்த சொல்லக்கூடிய தீபத்தை வந்து ஏற்றி வரலாம். அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளறையே உங்களை ஆட்டி படைக்கிற அத்தனை துன்பங்களும் விலகி எந்தெந்த மாதிரி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அத்தனை விஷயங்களும் வந்துட்டு நிறைவேறும். நல்ல ஒரு செல்வ சேர்க்கை வந்து கட்டாயம் வந்து உருவாகும். அதுவும் நாளைக்கு ஆரம்பிக்கிற நாள் அப்படின்னு பார்க்கும்போது அதி அற்புதமான நாளாக இருக்கிறதுனால தவறாமல் இந்த விஷயத்தை வந்துட்டு பண்ணுங்கள். இந்த தீபம் வந்து ஏற்றுங்க, உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறும். இது வரைக்கும் நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், நிறைய வழிபாடு பண்ணிட்டேன், எதுலேயுமே எனக்கு வந்து பணம் சேரலை அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க. கட்டாயம் வந்து உங்கள் வீட்டில் பணம் தாண்டவம் ஆடும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய கட்டுக்கடங்காமல் பணம் வந்து சேரும். ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன தீபம், எப்படி ஏற்றணும், யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன். இது வந்து பெண்கள் வந்து ஏற்ற வேண்டிய ஒரு தீபம். இப்போ வீட்டில் பெண்கள் இல்லை அப்படிங்கும்போது ஆண்கள் கூட தாராளமாக வந்துட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம். இது வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால மாதவிலக்கு சமயத்தில், அதாவது பீரியட்ஸ் டைமில் பெண்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை தவறவிட்டாலும் நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம். அஞ்சாவது நாளாக இருந்தால் தலைக்கு குளிச்சுட்டு நீங்க வீடெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு விளக்கேற்றலாம். இல்லை அப்படிங்கும் போது நீங்க செவ்வாய்க்கிழமையோ இல்ல அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்லயோ இந்த தீபத்தை வந்து நீங்க ஏற்றிவாங்க. எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை நேரத்தில் தான் ஏற்றணும். ஏன்னா சுக்கர பகவான் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளத்தையும் வந்து தருபவர். அதனால அவருக்கு உரிய ஓரை நேரத்தில் நீங்க ஏற்றுவது தான் சிறப்பு. வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே சுக்கர ஓரைங்கிறது காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் தான் வரும். இப்போ ஆஃபீஸ்க்கு போகிற பெண்கள் இந்த காலையில் 6 to 7 வந்து பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா மாலை வந்த பிறகு இரவு 8 to 9 வந்து பயன்படுத்திக்கோங்க. மதிய வேளையில் வந்து தீபம் வீட்டில் பொதுவாக யாரும் ஏற்றுவது கிடையாது. அதனால காலை மற்றும் மாலை இந்த 2 நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி இன்றைக்கே வியாழக்கிழமை நீங்கள் கண்டிப்பாக வந்து வீடெல்லாம் தூய்மைப்படுத்தி வச்சுருப்பீங்க. பூஜை அறையும் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருப்பீங்க. விளக்கு எல்லாத்தையுமே வந்து தூய்மைப்படுத்தி வச்சுருப்பீங்க. இப்போ மகாலட்சுமி
லட்சுமி தாயாருடைய படம் உங்கள் வீட்டில் இருக்குது, அதாவது தனியாக வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை அஞ்சு சுவாமி படங்கள் இருக்கும்போது மகாலட்சுமி தாயாக இருந்தாலும் சரி, அதை நல்லா வந்துட்டு நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க. வாசனை மலர்கள் வந்து சூட்டுங்க. அதாவது மல்லிகை பூ இதெல்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து வைக்கலாம், இல்லைன்னா தாமரைப்பூ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கூட வைக்கலாம். இல்லை மருதாணி பூ வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம், இதில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செய்யுங்க. அதாவது சக்கரை பொங்கல், கேசரி, பாயசம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க டைமண்ட் கற்கண் இருக்குது இல்லையா வெள்ளை நிறத்தில், அதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கூட போதும். சரி, இப்போ தீபமேற்றும் முறை பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க, பூஜையில் பயன்படுத்துகிற தட்டையே நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த தட்டை சுற்றியும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து ஒற்றைப்படி எண்ணிக்கையில் வந்துட்டு வச்சுக்கோங்க. அதன் பிறகு கைப்பிடி அளவு பச்சரிசி வந்துட்டு நீங்கள் வைங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களில் இந்த பச்சரிசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் வெண்மை நிறம், அதனால இந்த பச்சரிசியின் நிறம் அப்படிங்கிறது இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவுமே பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும். அதனால நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி பயன்படுத்துங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை மொச்சை பயிர் வந்து தேவைப்படுது. இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய தானியம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்குது இல்லையா, அதில் பார்க்கும்போது சுக்கர பகவானுக்கு உரிய தானியம் இந்த வெள்ளை மொச்சை பயிர். இதை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி வந்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டைமண்ட் கற்கண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த கற்கண்டின் நிறம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமாக இருக்குது, சுக்கர பகவானுக்கு உரியது. மேலும் இதனுடைய சுவை அப்படின்னு பார்க்கும்போதும் இனிப்பு சுவை, இதுவும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உரியது. இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றுமே வந்து வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள். இந்த மூன்றையுமே வச்சு தான் நம்ம இப்போ இந்த தீபத்தையும் ஏற்ற போகிறோம். அதான் இப்போ மூன்று வந்து வச்சுருக்கோம். இப்போ நடுவில் வந்துட்டு நம்ம ஒரு அகல் விளக்கு வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் விட்டுட்டு அதில் நிறைய நெய் ஊற்றி மஞ்சள் நிற திரி போட்டு தீபம் ஏற்றுறோம். மஞ்சள் நிறத்தில் திரி வந்து கிடைக்குது, அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மஞ்சளையும் நெய்யவும் நல்லா வந்துட்டு பேஸ்ட்டு மாதிரி கலந்துட்டு அதில் நீங்கள் வெள்ளை நிற பஞ்சு திரியை தோய்த்து எடுத்தீங்க அப்படின்னாவே அது வந்து மஞ்சள் நிறமாக மாறிடும். அதன் பிறகு நீங்கள் அதில் போட்டு தீபம் வந்து ஏற்றலாம். இந்த தீபத்தை கட்டாயம் வந்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் தான் ஏற்றணும். நீங்கள் ரெகுலராக ஏற்றிட்டுருக்கிற தீபத்து கூட சேர்ந்து இந்த தீபத்தையும் வந்து நீங்கள் ஏற்றுங்க. மறக்காமல் சுக்கர ஓரை நேரத்தில் ஏற்றுங்க. சரி, இப்போ இந்த தட்டில் இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் நாங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏற்றும் போதும் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி செய்யக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் நம்ம புதுசு புதுசாக தான் வந்துட்டு போடணும். அதனால் நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு அப்படி நிறையா செலவாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கற்கண்டு, வெள்ளை மொச்சை பயிறு, பச்சரிசி இதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் பூஜை முடிஞ்சு இந்த விளக்கெல்லாம் குளிர வச்சதுக்கப்புறமா மறக்காமல் இது எறும்புகளுக்கோ இல்லை பறவைகளுக்கோ வந்துட்டு நீங்கள் தானமாக வந்து கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மணப்பரப்பான ஏரியா பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அங்கே கூட நீங்கள் இதை போய் போட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் இது போல் தான தர்மம் செய்வதன் மூலமாக தான் முழுமை பெறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் மறக்காமல் இது மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த ஆடி மாதம் மொத்தம் அஞ்சு வெள்ளிக்கிழமை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அஞ்சு வெள்ளிக்கிழமையுமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அஞ்சு வெள்ளிக்கிழமையும் போக முடியலைனாலும் ஆடி மாதம் முடிவறதுக்குள்ளே ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது பெண் தெய்வம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கட்டாயம் வந்து போயிட்டு வாங்க. அடுத்து விரதம் இருக்கிற முறை குறித்து நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தீங்க. அது நீங்கள் எப்போவுமே வெள்ளிக்கிழமை நாளில் எந்த மாதிரி விரதம் இருக்கிறீங்களோ அதே போல் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி விரதம் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, அது உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. அதனால உங்களுக்கு முடிஞ்சதுன்னா விரதம் வந்து இருந்து வழிபாடு செய்யுங்க. மற்றபடி இந்த தீபத்தை நீங்கள் அஞ்சு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து ஏற்றி வரும்போது கட்டாயம் வந்து உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும், கோடீஸ்வர யோகம் உண்டாகும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.